அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலே நபிவழி அடிப்படையிலே திடல் தொழுகையிலே ஈடுபட்டவர்களாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எல்லா காலகட்டத்திலும் முஸ்லிம் சமூகம் மட்டுமல்லாது முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியிலும் மிகவும் புகழ்ச்சி பெற்ற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு இறை தூதர் இருப்பாரேயானால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதில் நாம் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. முஸ்லிம்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ சமூகம் ஆப்ரஹாம் என்ற பெயரில் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யூதர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் மிக முக்கியமான பிரபலமான மதங்களில் மார்க்கங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இறை தூதர் தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான கோணங்களில் நமக்கு படிப்பினைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். நம் சமூகத்தில் இன்றைய காலகட்டத்தில் எது நமக்கு படிப்பினையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை சரியான முறையில் நாங்கள் புரிந்து கொள்வோமே ஆனால் உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் உரிமை கொண்டாடக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். அவர்களை நாங்கள் உண்மையிலே புகழ்ந்தவர்களாக ஆகிவிடுவோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செய்தார்கள். ஏகத்துவ தந்தையாக இருந்தார்கள். மிகச் சிறந்த மனிதராக இருந்தார்கள். ஹைருல் பரியா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்ற நேரத்தில் கூட வதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான், நல்லவரே என்று என்னை அழைக்காதீர்கள், இப்ராஹிம் நபியை அழையுங்கள் என்றார்கள். மறுமையில் ஆடை அணிவிக்கப்படுபவர்களில் முதலாமானவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகமாகவும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு சிறப்பு அந்த நபிக்கு. எதற்காக இந்த சிறப்பு என்று கேட்டா, அவர்கள் இந்த சமூகத்திற்கு மனித குலத்திற்கு எடுத்து சொன்ன இந்த மார்க்கத்தில் தான் அந்த சிறப்பு இருக்கிறது. எல்லா தீர்க்கதரிசிகளை பற்றியும் நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல பேசுவான். ஆனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அடைமொழி இருக்குதே, அது வேறு இறை தூதர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்தாம இன்னாருக்கு மாத்திரம் தனியா பயன்படுத்துவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள், அதை செய்தார்கள், இதை செய்தார்கள் அல்லாஹ் சொல்ற இடத்துல எல்லாமே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்காக இருக்கவில்லை. ஏனையவர்களும் முஷ்ரிக்காக இருக்கல, நபிமார்கள் ஏகத்துவத்தில் தான் இருந்தாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் சொல்லும் பொழுது இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படுது. ஏன், உலகத்திலேயே சிறுக்குக்கு எதிராக செய்த பிரச்சாரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை, சிறுக்கை தகர்த்து பொடியாக்குகின்ற ஒரு பிரச்சாரத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்கள் சொன்ன பல அறிவுரைகள்ல போதனைகள்ல ஒன்றை சொல்கிறார். அவர் சமூகத்தை பார்த்து தன் தந்தையை பார்த்து சொன்னது, காலாஃப தாபுதூன மிந்தூனில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு வேறு யாரையாவது வணங்குகிறீர்களா, மாலா யன்பவுக்கும் செய்யன் வலா யதுருக்கும், உங்களுக்கு நன்மையும் செய்யாத தீங்கும் செய்யாத அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறீர்களா என்று இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டுட்டு அதோட நிக்கல. இந்த பகுதியை தான் எல்லாருமே உலகத்துல பிரச்சாரம் பண்ணுவாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாது, இது தௌஹீதுடைய அடிப்படை, ஏகத்துவத்தின் அடிப்படை. அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவர் போவார். என்ன தெரியுமா, சொல்லிவிட்டு சொல்கிறார், உஃபின் லக்கும் வலிமா தஅபுதுன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு எதை வணங்குகிறீர்களோ அதற்கும் உங்களுக்கும் இழிவு உண்டாகட்டும், உஃபின் கேடு இழிவு அப்படி என்று
ஏகத்துவத்தில் எந்த அளவுக்கு உறுதியா நிக்கிறாங்க, அல்லாஹுவை தவிர எதையெல்லாம் வணங்கப்படுகின்றதோ அதற்கு இழிவு, அதற்கு கேடு என்று சொல்லி பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தவர் தான் அன்னாருடைய அந்த பிரச்சாரத்தில் சாராம்சமே. எவ்வளவு சிறுக்குக்கு எதிராக நிற்கிறார் தெரியுமா? இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறார், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக, வஅஅதிலுக்கும் வமா தத்உன மின் துனில்லா, உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹுவை தவிர வேற யாரை வணங்குகிறீர்களோ, அல்லாஹுவை விட்டு விட்டு யாரை வணங்குகிறீர்களோ அதனை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். பொதுவா இந்த கொள்கையில யார் இருக்கிறாங்களோ அவங்களை பார்த்து மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் என்றியா? அல்லாஹ்வை மட்டும்தான் நீ நம்பணும் என்றியா? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சக்தி இல்லை என்றியா? உன்னை நாங்க ஒதுக்குறோம் என்றுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. வைதா ஜுக்கிரல்லாஹ் வஹதா, அல்லாஹ் மாத்திரம் என்று சொல்லப்பட்டால் இஸ்மஅஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா, அல்லாஹ்வை மறுமையினாலே நம்பாதவர்களுடைய உள்ளங்கள் பெருமிதம் கொள்ளும், கர்வமாக இருப்பார்கள், ஆணவம் கொள்வார்கள், ஊர் நீக்கம் செய்வார்கள், பல பிரச்சனைகளை அவர்களுக்கு எதிராக ஆரம்பித்து விடுவார்கள், பல கெடுபிடிகளை செய்வார்கள் என்று இதுதான் நாங்கள் இந்த உலகத்தில் நடைமுறையில் பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி வித்தியாசமானவர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ அல்லாஹ் விட்டு எதை வணங்குறியோ, நீ அல்லாஹ் விட்டு எதையெல்லாம் அழைக்கிறியோ அதை விட்டு உன்னை விட்டு நான் விலகி கொள்றேன், எனக்கு எது தேவைப்படுது? எந்த தேவையும் இல்லை. எவ்வளவு ஸ்ட்ராங் பாருங்க. இதுதான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்திய பிரச்சாரத்தின் அத்திவாரமாக இருந்தது. இப்படி சொன்னா என்ன செய்வாங்க? சண்டைக்கு வருவாங்க, பிரச்சனைக்கு வருவாங்க. அந்த பிரச்சனைக்கு வந்த உடனே நடுநிலை என்று ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது தேவையா? சுமூகமாகத்தானே வாழ்கிறோம், நன்றாகத்தானே வாழ்கிறோம், ஒற்றுமையாகத்தானே இருக்கின்றோம், இந்த ஒற்றுமையை எதற்கு சீர்குலைக்க வேண்டும் என்று நடுநிலைவாதம் பேசுவார்கள். இது நடுநிலை அல்ல, இது அநியாயமான ஒரு வாதம். இது எப்படி நாங்கள் சொல்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது இப்படி கடும் தொனியில் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த ஊரே வந்து கிளம்புது. முதல்ல எதுக்கு வருவாங்க தெரியுமா? வாதத்திற்கு வருவார்கள், விவாதம் செய்வார்கள், விவாதத்தில் நாங்க பிடியா நிக்கணும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னி வஜ்ஜஹுது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த ஒரே இறைவனை நோக்கி எனது முகத்தை நான் திருப்பிக் கொள்கின்றேன். ஹனீஃபன், சத்தியத்தில் நின்றவனாக, வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் ஒரு நாளும் சிறுக்கு செய்ய மாட்டேன். இப்ராஹிம் நபி பிரகடனப்படுத்துகிறார். அப்படி பிரகடனப்படுத்தும் பொழுது எல்லாம் வர்றாங்க, வஹாஜஹு கௌமுஹு, அவருடன் அவருடைய சமூகம் விவாதத்திற்கு வந்தார்கள். விவாதத்துக்கு வருவாங்க. நம்ம ஆக்கள் என்ன கேட்பாங்க? விவாதம் தேவையாண்டு கேட்பாங்க. எதுக்கு சர்ச்சை பண்றீங்கன்னு கேட்பாங்க. முஸ்லிம்கள் மத்தியில விவாதம் மக்ருஹ் என்பார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியில செய்யறது ஹராம் என்பார்கள். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, ஒன்றுமே பண்ண விட மாட்டாங்க. இங்கதான் மக்ருஹ், அங்க அனுமதிப்பாங்களான்னு பார்த்தா அங்கே அனுமதிக்க மாட்டாங்க. இப்படி சொல்வார்கள். இதுதான் சுன்னத்து. என்ன சுன்னத்து? சத்தியத்தை சொல்லும் போது வாதத்திற்கு வருவார்கள், சர்ச்சையை கிளப்புவார்கள். அந்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? கால அத்து ஹாஜூனி ஃபில்லா, அல்லாஹ் விஷயத்தில் என்னுடன் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்களா? வகது ஹதானி, அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கின்றான். வலா ஹாஃபு மா துஸ்ரிகூன பிஹி இல்லா அய்யஷா ரப்பி ஷையா, அல்லாஹ் நாடினாலே தவிர நீங்கள் எதற்கு இணை கற்பிக்கிறீர்களோ அதற்கு நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். என்ன அச்சுறுத்துறீங்களா? விவாதம் என்றா விவாதத்துல மட்டும் நிக்க மாட்டாங்க, விவாதம் என்ற துணியில வந்து அச்சுறுத்தல் விடுப்பார்கள், மிரட்டுவாங்க, கொலை மிரட்டல், ஊர் நீக்கம், பலவிதமான பொருளாதார நெருக்கடிகள் எல்லாத்தையும் போடுவாங்க. இவர் கேட்கிறாரு, ஓ பயந்துருவோம், பயந்துட்டோம், நீங்க பொருளாதார நெருக்கடி போட்டா பயந்து நடுங்கி ஒதுங்கிடுவோம் அப்படி நினைக்கிறீர்களா? அல்லாஹ் எனக்கு வழிகாட்டி இருக்கிறான், சத்தியத்துல நான் நிற்கிறேன், உனக்கு பயப்படுவேனா? நீ வந்து எப்படி எப்படிப்பட்டவன்? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்ற அழகிய வார்த்தைகளை பாருங்கள், வகைஃபா ஹாகுமா அஸ்ரக்தும், நான் எப்படி நீங்கள் இணை கற்பிப்பவைகளுக்கு பயப்படுவேன். வலா தகாஃபூன் அன்னக்கும் அஸ்ரக்தும் பில்லா, அல்லாஹ்க்கு இணை கற்பிப்பதற்கு நீங்க பயப்படலையே, நீங்க சிறுக்கு செய்யறதுக்கு பயப்படல, நான் வந்து உங்களோட சிறுக்குகளுக்கு பயப்படணுமா? நீங்களே அல்லாஹ்க்கு பதிலாக வேற எதையோ வணங்குறீங்க, வேறு எதுக்கோ நீங்க கும்பிடுறீங்க, வேற எதையோ வழிபடுறீங்க, அதுக்கு கொஞ்சமாவது நீங்க பயந்தீங்களா? அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவான்னு பயந்தீங்களா? பயப்படல. எது கற்பனையோ, எது பொய்யோ, எது போலியோ,
அதற்கு நீங்கள் பயப்படாத நேரத்தில் நீங்களே கவனிக்கல. எதுக்கு? பொய்ய வணங்கி இருக்கிறோம், அல்லாக்கு நாங்க பயப்படல, உண்மையான அல்லாக்கு பயப்படல, பொய்யாக இருக்கக்கூடிய அதுக்கு நான் பயப்படணுமா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். இது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை. நெருப்புல தூக்கி போட்டாங்க, நெருப்புல தூக்கி போட்டாங்கன்னு கேட்போம், எதுக்கு போட்டாங்க? இதுக்கு தான் போட்டாங்க, இந்த பேச்சுக்கு தான் போட்டாங்க, இந்த வாதத்துக்கு தான் போட்டாங்க, இந்த பிரச்சாரத்துக்கு தான் போட்டாங்க. இதை நாங்கள் செய்தால் அடிப்படைவாதிகள், இவங்க கடும் போக்கானவங்க, இவங்களோட முடியாது, இவங்க ஒற்றுமையை சீர்குலைக்கிறாங்க என்று பட்டம் கட்டுவார்கள், நம்மளை ஒதுக்க பார்ப்பார்கள். ஆனா யதார்த்தம் என்ன? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உஸ்வத்துன் ஹசனா இதுதான். அழகிய முன்மாதிரி எங்க வாழ்க்கையில இருக்குதா? ஏகத்துவவாதிகளாக ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கினோம். எப்படிப்பட்ட சமூகம்? அல்லாஹ்வை தவிர எதுக்கும் அஞ்ச மாட்டோம், அல்லாஹ்வை தவிர எதையும் வணங்க மாட்டோம், இணை கற்பித்தலின் சாயல் கூட நம்முடைய மேனியில் படிய விட மாட்டோம். அப்படித்தானே இருந்தோம். ஆரம்பத்தில் சபதமேற்போம், நாங்கள் வெளியிட்ட புத்தகங்கள்ல இதழ்கள்ல பின்னாடி வரும் சபதமேற்போம். என்ன சபதம்? சிர்கின் சாயல் கூட நம் மேனியில் படிய விட கூடாது. இந்த சபதம் யாருடைய சபதம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபதம். இந்த சபதத்திற்காக உருவாக்கப்பட்ட சமூகம் தான் ஏகத்துவ சமூகம். நாங்க எதை சொன்னோம்? சிர்க்கு மட்டும் ஏலாது, எல்லாத்தோடையும் நாங்க வித்தியாசப்பட்டோம். எதனால? இதுதான் காரணம். வமான மினல் முஷ்ரிக்கீன் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை வைத்து சொன்னார்களோ அதை வைத்து தான் இந்த தௌஹீத் சமூகமும் சிர்க்கை விட்டு நாங்கள் ஒதுங்கியவர்கள். சிர்க்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது பொய் என்கிறோம், அதற்கு சக்தி இல்லை என்கிறோம் என்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக நின்றதனால் எங்களுக்கு வந்த சோதனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த சோதனைக்கு நிகராக வராவிட்டாலும் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறோம். தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்டிருப்பார்கள், பொருளாதார நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார்கள், சமூக அந்தஸ்தை இழந்திருப்பார்கள். இது பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் தாங்கி பிடித்தோம். எப்படி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்கி பிடித்தார்களோ, தந்தை விரட்டும் பொழுது, ஊர் நீக்கம் செய்யப்படும் பொழுது, நெருப்பு குன்றத்திலே தூக்கி எறியும் போது, ஹஸ்பி அல்லாஹ் வனிமல் வக்கீல், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன் என்று எப்படி அதை தாங்கி பிடித்தார்களோ அதே போன்று நாங்களும் தாங்கி பிடித்தோம். எங்க வந்து கை வச்சான் தெரியுமா? எங்க வந்து வச்சா? தௌஹீதையே சொல்லாதீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பேசாதீங்க, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லாதீங்க. உங்களை தடை செய்கிறோம், உங்களோட பிரச்சாரத்தை உரிமையை நாங்கள் பறிக்கின்றோம் என்று மொத்தமாக பறித்தார்களே. எதில வந்து கைய வச்சான் தெரியுமா? ஏகத்துவ தந்தை எதிலே உறுதியாக நின்று ஒத்த மனிதராக நின்று ஒரு சமூகமாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார்களோ அந்த சமூகத்தின் பணியை மொத்தமாக நீக்கினார்கள். இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? எல்லாம் சரி, இப்ப ஓஃப் பண்ணியாச்சு, இப்ப வந்து சிறங்கேறும், அது மேலோங்கும் என்று நினைத்தார்கள். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சரியா கொண்டாம் பாருங்க, எப்படிப்பட்ட இழிவை சந்திச்சாங்க. இழிவு, நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தை திருப்திப்படுத்துகிறோம், பெரும்பான்மை சமூகத்துடன் இணைந்து செல்கிறோம், பெரும்பான்மை சமூகத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கின்றது, அதனால் தான் ஆட்சி செய்கிறோம் என்று வந்தவர்கள் 69 அலே செருப்படி வாங்குற அளவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்தானா இல்லையா? இந்த இழிநிலைக்கு காரணம் என்ன? நீ தௌஹீதிலே கை வை. எதில வச்சா? தௌஹீதிலே கை வைத்தாய், ஏகத்துவத்திலே கை வைத்தாய். அது இந்த முஸ்லிம் சமூகத்தில் ஒரு சாராருடன் நீங்கள் பிரகடனப்படுத்திய போர் அல்ல, அல்லாஹ்வுடன் செய்த போர், அல்லாஹ்வுடைய தூதருடன் செய்த போர். அந்த போரின் விளைவு என்ன தெரியுமா? நேத்து பார்த்தது, April 9 பார்த்தது, கொஞ்சம் காலமா பார்த்து கொண்டிருக்கிறோமே, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் இல்லையா? முஸ்லிம்களை பழி வாங்கினாங்களாம், முஸ்லிம்களை வந்து கருவறுத்தாங்களாம், பச்சிலம் குழந்தைகளை நெருப்புல போட்டு எரிச்சு எங்கட உள்ளத்துல வந்து நீ குத்திலியட கத்தியால ரத்த கண்ணீர் வடித்தோம். இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அழுதோம். இதை விட பல மடங்கு நாங்கள் ரத்த கண்ணீர் வடித்தோம். ஏகத்துவத்தை சொல்ல முடியாது என்று தடை செய்தாயே,
அநியாயக்கார ஆட்சியாளர்களே, அந்த நேரத்தில் இரத்த கண்ணீர் வடித்தோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சாபம் இறங்க போகுது, யாரெல்லாம் இதுல பாதிக்கப்படுவார்களோ தெரியாது. அத நினைச்சோம். என்னடா எங்களை ஓரமாக்கின உடனே இவங்களுக்கு இப்ப என்ஜிஓ இல்ல, சிலவங்களுக்கு அதுல வேற ஒரு கூத்து. என்ன கூத்து அடினாங்க? முடிஞ்சு வருமானம், முடிஞ்சு இவங்கட வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டாச்சு, இனி இவங்களை அட்ரஸ் இவங்கட தொந்தரவு இல்ல, காது கடி இருக்காது, இப்படி எல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டா. அல்லாட சாபம் இல்லை, யாருக்கெல்லாம் இறங்குது? இறங்கும் போது எங்களுக்கும் சேர்த்துதான் பாதிப்பு வரும். சாபம் ஒரு சாரருக்கு இறங்கும், அதுல விளைவுகள் பலருக்கும் தான் வரும். நல்லவர்களும் பாதிக்கப்படுவார்கள். பாதிக்கப்படுறோமா இல்லையா? இலங்கை நாடு வரலாறு காணாத ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு வந்துள்ளார்கள் என்றால் நம்ம ஆக்கள சிந்தனை எல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? இவன் கொள்ளை அடிச்சிருக்கிறான், இவ்வளவு பொருளாதாரம் எவன்டா வரலாற்றுல கொள்ளை அடிக்கல? கடைசியா இருந்தவன் கூடுதலா அடிச்சிருப்பான், வாஸ்தவம் தான். ஆனா யாராட்சிக்கு வந்தானோ எல்லாரும் காலாகாலமாக கொள்ளையடித்தார்களா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், ஒத்துக்கொண்ட உண்மை. ஆனா இவங்க கொள்ளையடிச்சாங்க, மாற்று கருத்து இல்ல. நம்மளை தடை செய்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சூறையாடினார்கள், கொள்ளையடித்தார்கள், மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி எதனால தெரியுமா? அந்த இறைவன் இருக்கின்றான், அந்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இப்ப என்ன, பொருளாதார வீழ்ச்சியிலே நெருக்கடியிலே ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்குது, நிதி உதவி கேட்கிறார்கள். சில அதிகாரிகள் தொடர்பு கொண்டு என்ன கேட்கிறான் தெரியுமா? அவங்களை எல்லாம் தடை பண்ணது அநியாயம் தான், ஆனா இந்த சவுதியை பிடிக்க முடியாத ஃபண்ட் எடுக்க, வெக்கங்கட்ட கூறுகட்ட மானங்கட்ட ஜென்மங்களாக இருந்து கொண்டு கேட்கிறான் பாருங்க. எந்த நாட்டை வஹாபிச நாடு என்று சொல்லி முத்திரை குத்தினார்களோ, எந்த நாடு இவங்க தான் எல்லா அநியாயத்துக்கும் மூல காரணம் என்று பட்டம் கட்டினார்களோ அந்த நாட்டில் இப்போ பொருளாதார, ஏன் தெரியுமா? எவன் பொருளாதார உதவி செஞ்சாலும் ரிட்டர்ன் பார்ப்பான், கொடுக்கறத எடுக்கணுமே, கொடுத்தா கிடைக்கணுமே, சும்மா கொடுத்தா ஒண்ணும் இல்லை. ஒண்ணு நாட்டை பிடிக்கணும், நாட்டில் ஒரு பகுதியை பிடிக்கணும், பொருளாதார மர்மஸ்தானம் ஒன்றை நாங்கள் கைப்பற்றணும், அல்லது வட்டி வேணும், இப்படிதான் எல்லாம் பார்க்கிறான். பாதி நாடு சைனாக்கு, பாதி நாடு இந்தியாக்கு, பாதி நாடு அமெரிக்காக்கு, மொத்தமா இந்த நாட்டை ரிலீஸ் பண்ணி கையில தருவாங்க. எப்படி தருவாங்க தெரியுமா? எவனோ மூணு பக்கத்துல இருந்து அந்த 150 வருஷம் ஆங்கிலேயர்களும் புத்துகேயர்களும் அந்த காரணம் கைப்பற்றின மாதிரி ஒரு நிலையில மூணு நாட்டுக்காரன் வந்து பிடிச்ச ஒரு இலங்கையை தான் தருவா. எப்படி நிலவே அவன் பாக்குறான், ஆஹா மிஸ்டேக் பண்ணிட்டோமே, நாங்க நிறைய அநியாயம் பண்ணிட்டோமே. அல்லாஹ் உணர வைக்கிறான், ஜனாசா எருப்பிலே பழி வாங்கினார்கள், அல்லாஹ் இன்று உணர வைக்கிறான். 69 பாதுகாக்கணும், பெரும் பான்மையை பாதுகாக்கணும், அவர்கள் தான் நமக்கு வாக்களிச்சாங்க. அடிக்கிறான் செருப்பால், இன்னைக்கு எப்படி எல்லாம் அடிக்கிறான் தெரியுமா? ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறான் பாருங்க, ஆசையில ஸ்விம்மிங் பூல்ல போய் ஸ்விம்மிங் பண்றான். போராளிகள், ஜனநாயக போராட்டத்தில் இருப்பவர்கள், அவன் என்ன பாக்குறான் தெரியுமா? ஓ, நம்ம பொருளாதாரத்தை வச்சு இவ்வளவு சொகுசான வாழ்க்கையோ, நாங்கள் ஒரு நாளைக்கு குளிச்சு கொள்வோம் என்றான். கிச்சன்ல போயிட்டு சமைச்சு சாப்பிடுறான், செல்பி அடிக்கிறான். எந்த நிலைமைக்கு அல்லாஹ் கொண்டு வந்தா? இதுக்கு காரணம் நீ வந்து செய்த போர், அல்லாஹ்வுடன் செய்த போர், இஸ்லாத்துடன் செய்த போர். இது உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எவன் வந்து நின்றாலும் இதுதான் கதி. உண்ட அப்பண்டையும் அப்பண்டையும் அப்பனாக இருந்து செயல்பட்டவன் ஃபிரௌன். அல்லாஹ் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கலையா? ஃபிரௌன் சாதாரண ஆளா? சாதாரண. அவன் கேட்பான், இந்த மிஸ்ர தேசத்தின் ஏகிப்து தேசத்தின் ஆறுகளினுடைய கால் பாதங்களுக்கு கீழே ஓடவில்லையா? அப்படி கேட்டான். ஏ, அவ்வளவு பலம், அதிகாரம், ஆட்சி கையில இருந்துச்சு. நான் தான் கடவுள் என்றான். நீ ஜனாதிபதி என்று தான் சொல்லுவாய், நீ பிரதமர் என்று தான் சொல்லுவாய், பாராளுமன்ற உறுப்பினர் என்று தான் சொல்லுவாய், நான் கேபினட் அமைச்சர் என்று தான் சொல்லுவாய். அவன் என்ன சொன்னா? வக்காலான ரப்புக்கும் ஆலா, சாதாரண கடவுள் இல்ல, நான் தான் எல்லாத்தையும் விட நம்பர் ஒன். பொதுவா அரசனுக்கு கடவுள் சொல்ற பழக்கம் இருக்குது, இவன் அப்படி சொல்லல. ரப்புக்குமுல் ஆலா, உங்கள் அரசன்கள் யார் இருந்தாலும் வச்சுக்கோங்க, நான் அப்படிப்பட்டவன் இல்ல, மகத்துவம் மிக்க ஒரு கடவுள் இருப்பானே அந்த கடவுள்னா என்று சொன்னான். அந்த ஃபிரௌன் நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வஅவ்ரஸ்னா கௌமல்லதீன கானூ யஸ்தல்ஃபூன மசாரிக்கல் அர்லி வ மஹாரிபஹ, யாரு கிழக்கு பகுதிகளில் பலவீனர்களாக இருந்தார்களோ அந்த பனு இஸ்ரவேலர் சமூகம், அவர்களுக்கு நாங்கள் மேற்கு பகுதியிலே அதிகாரத்தை வழங்கினோம். அல்லதி பாரக்னா ஃபீஹா,
அந்த மேற்கு பகுதி சாதாரண பகுதி அல்ல, அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட இடமாக இருந்தது. வதம்மத் கலிமத்து ரப்பிகல் ஹுஸ்னா அலா பனி இஸ்ராயில் பிமா சபரு, பொறுமையாக இருந்து அழகிய முறையில் பொறுமையை மேற்கொண்டு பனு இஸ்ரவேலர்கள் இருந்ததனால அல்லாஹ்வுடைய வார்த்தை பனு இஸ்ரவேலர்கள் விஷயத்திலே உண்மையானது, அது வெற்றி பெற்றது என்று அல்லாஹ் சொல்லிட்டு வதம்மர்னா மா கான யஸ்னவு ஃபிரௌன், ஃபிரௌன் எதையெல்லாம் தயாரித்தானோ அதை நாங்கள் தகுடுபடி ஆக்கினோம். அல்லாஹ் சொல்றாங்க கோபுரத்தை கட்டினாங்க, ஆமான கூப்பிட்டு எனக்கு இங்கிலீஷ் சர்ஹன், எனக்கு பெரிய ஒரு கோபுரத்தை எழுப்பு. நான் இவன் சொல்ற அல்லாஹ் போயிட்டு பார்த்து வரணும் என்று மமதை கொண்டு அல்லாஹோட நேரடியா போர் பிரகண்டப்படுத்தி கோபுரங்களை எழுப்பினான், கட்டிடங்களை எழுப்பினான், மாடி மாளிகைகளை எழுப்பி வைத்திருந்தான். எல்லாத்தையும் ஃபிரௌன் தயாரித்து வைத்த அனைத்தையும் நாங்கள் தகடுபடி ஆக்கினோம். வமா கானு யஹரிசூன், அவன் உயர்வாக கட்டி வைத்திருந்தானே எல்லாத்தையும் தரமட்டமாக்கினோம் என்றான். பெருமை அடிச்சா அல்லாஹ் தரமட்டமாக்குவான், அதிகார திமிரு வந்தா அல்லாஹ் தரமட்டமாக்குவான். அதிகாரத்துல மமதை அடித்து நீ தான் தோன்றித்தனமாக நடந்தால் அல்லாஹ் உன்னை தரமட்டமாக்குவான். ஃபிரௌன் ஆக்கின அல்லாஹ்க்கு உங்களை ஆக்குறது பெரிய வேலை இல்ல. இது அரசியல் பேசல, பாதிக்கப்பட்டோம், நாங்க பாதிக்கப்பட்டோம். என்னடா அநியாயம் பண்ணிடும் நாங்க உங்களுக்கு? இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியில் நாங்கள் பாடுபடவில்லையா? இந்த நாட்டு ஏழை மக்களுக்கு உணவளிப்பதற்காக நாங்கள் பாடுபடவில்லையா? நம்முடைய இரத்தத்தை தானம் செய்து இரத்த உறவை உருவாக்க வேண்டும் என்பதில் நாங்கள் பாடுபடவில்லையா? முஸ்லிம் சமூகத்தில் ஒரு சாரார் இரத்தம் கொடுப்பதே ஆறாம் என்று பத்துவா கொடுத்த நேரத்தில் இரத்தத்தை கொடுத்தவங்க உயிரை காப்பாத்தினா, எங்களுக்கு நன்றி கடனுக்கு செஞ்ச வேலைக்கு நீங்க படுறீங்க. இது ஆட்சியாளர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனும் தனது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை சோதித்திருப்பான், சோதனையில அல்லாஹ் வசதிகளை தருவான், அல்லாஹ் அதிகாரத்தை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு செல்வாக்கை தருவான். அந்த செல்வாக்கு அதிகாரம் வசதி நீங்கள் அல்லாஹுவை மறுப்பதற்கும் அல்லாஹுவைக்கு இணை கற்பிப்பதற்கும் அல்லாஹ்க்கு பதிலாக வேறொருவரை அழைப்பதற்கும் நீங்கள் பயன்படுத்தினால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை அல்லாஹ் கீழே கொண்டு வந்து தரையில் போட்டு மிதித்ததை போன்று உங்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் மிதிப்பான். ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கை இந்த கொள்கை. சிறுக்குக்கு எதிராக நின்றார், துணிந்து பேசினார், விவாதம் செய்தார், சமூகத்தின் அச்சுறுத்தல்களுக்கு பயப்படவில்லை. இந்த நிலையில் நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் அமைப்பு ரீதியாக தடைகள் இருக்கலாம், சட்டத்தை மதிக்கிறோம், தனி நபர்களாக மரணிக்கும் வரைக்கும் ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். முடியும் என்றால் எங்களுடைய உயிரை பறித்து அந்த பிரச்சாரத்தை நிறுத்தப்பார். முடியுமா? உருவாக்குவோண்டா? இன்னும் இப்ராஹிம்கள் நம் சமூகத்தில் உருவாகுவார்கள், இன்னும் இஸ்ஹாக்குகள் யாக்கூபுகள் இந்த சமூகத்தில் உருவாகுவார்கள். அது ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டு பிரச்சனை வந்தோடனே பின்னங்கால் பிடரியில் படுவதற்கு ஓடிவிடாமல், பயந்து நடுங்காமல், களத்தில் நின்று சமயோசனத்துடன் புத்தியுடன், மடையனாக அல்ல புத்திசாலித்தனமாக சட்டத்தின் அணுகுமுறைகளை சரியாக கவனித்து நீங்கள் இந்த களத்தில் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும். ஓடக்கூடாது, ஒளியக்கூடாது. இந்த மார்க்கத்தின் பிரச்சாரத்துக்கு பல தடைகள் வரும். இப்ராஹிம் நபி நீண்டது போல நிற்கணும். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவல் என்ற அந்த உறுதிமொழியை நமது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு பெருநாளாக, ஒரு நல்ல படிப்பினை மிக்க ஒரு சந்தர்ப்பமாக இன்றைய காலகட்டம் இந்த இலங்கை மண்ணிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒரு வகையில பார்த்து ரசிக்கிறோம், இன்னொரு வகையில நம்ம தான் பாதிக்கப்படவும் போறோம். என்னடா பண்ண போறான், அரசியல் ஒரு சீரத்தன்மை இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படி என்று பெட்ரோல் கியூ குறையும் என்று நினைக்கும் போதே திரும்ப பெட்ரோல் கியூ கூட தான் போகுது. இங்க சந்தோஷமும் வருது, கவலையும் வருது, மாறி மாறி வருது. ஏன் எங்களுக்கு சந்தோஷம் கவலைண்டா? நம்மளும் பாதிக்கப்படுறோமே, அந்த அது ஏன் சந்தோஷம் என்றா? நமக்கு கொடுத்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் பாரு, திருப்பி இந்த அடி இருக்குதே பதில் அடி. வரலாற்றுல எவனுக்கும் கிடைச்சது இல்லைங்க. ஏடா அவன் அவன் ஆட்சியாளர் வந்தான், நிறைய விஷயங்கள்ல கை மூக்க நுழைச்சான், அடிப்படையில கையை வைக்கல, கருத்து சுதந்திரம் அதை கொடுத்தான். கருத்து சுதந்திரத்தை பறிச்சா அல்லாஹ் மட்டும் என்று பேசக்கூடிய அந்த நிலையை இல்லாமக்கினா பட்டு மாயிறான், நாசமாக போவீர்கள். இந்த நிலையை எப்பயாவது உணர்ந்து
இந்த பிரச்சாரத்துக்குரிய அந்த வாசலை திறந்து நமக்கு வழிவகுத்தால் அல்லாஹ்வுடைய கோப பார்வையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அதற்குரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி சுமூகத்தை ஏற்படுத்துவான் என்ற இந்த செய்தி அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் ஆன்மீக ரீதியாக நாங்கள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த செய்தி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய பெருநாள் தினத்தின் நசிஹத்தாக உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.